சக்தி. நமது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் உள்ள தியான மண்டபம் நாம் அனைவரும் பல ஆன்மீக பயன்களை பெறுமாறு அன்னையின் அருளானையின் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல பரம்பொருளான நம் அன்னை ஆதிபராசக்தி தான் படைத்த தெய்வ சக்திகளை கொண்டே ஆட்சி புரிகின்றாள். அவளது சட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரிகளே நவக்கிரகங்கள். தியான மண்டபம் பற்றி ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் கூறிய போது, இதுவரை இது போன்ற ஓர் அமைப்பு எங்கும் அமையவில்லை. தியான மண்டபத்தின் நடுவில் ஒளிரும் ஜோதி அனைத்து ஆன்மாக்களுக்கும் அருள் வழங்கும் ஜோதி. அந்த ஜோதியை சுற்றியே பிரபஞ்சத்தின் அனைத்தும் அமைந்துள்ளன. உரிய முறையில் தியான மண்டபத்தை சுற்றி வந்து தியானத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் உங்கள் உயிர், உடல், மனம், நாடி, நரம்புகள், மூளை, ஆன்மா யாவும் புத்துணர்ச்சியும் புது பொலிவும் புதிய மலர்ச்சியும் பெறும் என்று கூறுகிறார்கள். தியான மண்டபத்தின் முதல் தளத்தின் மேற்கூரையில் 9 நவக்கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் என 3 சக்கரங்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன. தியான மண்டபத்தை சுற்றி வந்த பிறகு மேலே அண்ணாந்து பாருங்கள். 27 நட்சத்திரங்களின் பெயர்கள் இருக்கும். உங்கள் நட்சத்திரத்தின் பெயரும் இருக்கும். அதன் நேர் கீழே அமர்ந்து தியானம் செய்யுங்கள். நவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொள்ள வரும் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் தியான மண்டபம் சென்று 5 நிமிடம் தியானம் செய்துவிட்டு செல்லுமாறு அன்னை வலியுறுத்துகிறார்கள். இங்கு வரும்போதெல்லாம் தியானம் செய்துவிட்டு போவதை வழக்கமாக்கிக்கொள். நான் தந்துள்ள இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டும் என்று ஆன்மீக குரு அருள் திரு அம்மா கூறுகிறார்கள். மாலை பொழுதில் தியான மண்டபத்தின் முன் அமைந்திருக்கும் இசை நீரூற்றில் நடைபெறும் வண்ணமிகு இசை நீர் நடனத்தை கண்டு களிக்கவும். இது கண்களுக்கு இனிமையையும் மனதிற்கு மகிழ்வையும் தரும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள்.